இதெல்லாம் பெரிய கிஃப்ட்டில், என் பையன்தான் எனக்கு பெரிய கிஃப்ட். ஐயோ என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. சரி, அப்பா அம்மாவை நினச்சாலுமே எதுவுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நல்லா பார்த்துக்குவாங்க. எதுவுமே மொதல் அவங்கள தப்பா முன்னாடி. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருந்த ஒரு பொருள். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் வேறு பிளான் வச்சுருந்தேன். அம்மாவுக்கு வந்து தங்கத்தில் வந்து கொலுசு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஆனால் என்னாச்சு அப்படின்னா, அம்மா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு வளையல் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நான் தனியாக சீட்டு போட்டிருந்தேன், சீட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது நான் வந்து போட்டிருந்தேன், அம்மாவுக்கு தெரியாது. சரி, அது முடிஞ்சதோ சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அம்மா வந்து கொலுசு வேணாம், வளையல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக நம்ம போகும்போது கரெக்டாக அந்த பேங்கிள் ஆட் தான் எப்போவுமே வரும். சரி, அது சரி ஓகே, அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சடனாக வந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸோடு தான் போனேன். ஏன்னா நம்ம பேண்ட்டெல்லாம் ரெடியாக, பேண்ட்டு போட்டு ஷர்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றனால ஷார்ட்ஸோடவே அந்த பெரிய ஷோரூமுக்கு நான் போயிட்டேன். போயிட்டு அம்மாவுக்கு வந்து வளையல் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அம்மா ஒரே ஷாக்கு. அப்புறம் சொல்லிவிட்டு பேங்கிள் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது தான் வந்து அந்த வளையல். என் பை கஷ்டப்பட்டு எனக்கு இது வளையல் வாங்கி, நான் கஷ்டப்பட்டு என் குழந்தைகள படிக்க வச்சு எல்லாம் பண்ணதுனால எனக்கு இது ஒரு கிஃப்ட். இதெல்லாம் பெரிய கிஃப்ட் இல்லை, என் பையன்தான் எனக்கு பெரிய கிஃப்ட். ஐயோ என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. சரி, வேறு எதுனா இன்னும் மேல் மேல் நல்லபடியாக வரணும், நல்லா படிக்கணும், நல்லா பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், எல்லாம் செய்யணும். எல்லோரும் ஆசீர்வாதமும் என் பிள்ளைக்கு கொடுக்கணும். என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், ப்ளஸ் 1A. இந்த கல்யாணத்தை பற்றி சொல்லிடாத, நான் வேறு நாள் சொல்ல போகிறேன். அதனால் எல்லோரும் எங்கள் பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, எல்லாம் நல்லபடியாக படிங்க. எங்கள் பையன் மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்கள் பையன் என்ன செய்கிறானோ அதே மாதிரி செய்யுங்கப்பா, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அப்பா அம்மாவை நினச்சாலுமே எதுவுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நல்லா பார்த்துக்குவாங்க. எதுவுமே மொதல் அவங்கள தப்பா முன்னாடி, அப்புறம் மாற்ற எல்லாம் பின்னாடி, அவங்களே பார்த்து உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஓகே, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத, இந்த இதை போட்டுக்க, போடு போடு, அவ்வளோதான், இன்றைக்கே போட்டுருவோம். ஸோ பாருங்கள் பாருங்கள் அம்மா, இது இந்த பிளாஸ்டிக் வலையில் எத்தனை வருஷம் தான் போடுவேன், கலட்டி வையாத. அம்மா எப்போவுமே, எப்படி எப்போவுமேலாம் இல்லை, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இவங்களே வந்து தங்க வலையில் போட்டிருப்பாங்களான்லாம் தெரில. போட்டிருக்கியாம்மா? போடல. இது தான் மொதல் தடவை. ஆ, மொதல் தடவை அம்மா தங்க வலையில் போடுறாங்க. அப்போது அது நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு தான் அந்த பெருமை சேரும். கரெக்டாக போடு, மொக்க மாதிரி போடாத, பொறுமை பொறுமை. ஆ, பார்த்து கரெக்டாக இருக்கா? எப்படி கரெக்டாக போடுங்க. ஆ, இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு கை. ஆ, இது கலட்டிடுறேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, ஆக்சுவலாக நீங்கள் கோல்டு வாங்கி தரணும் அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் செய்யுங்க, அதுவே வந்து போதும். எனக்கும் ரொம்ப நாள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. அதே மாதிரி அம்மாவும் வளையல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன
இதில் சீக்கிரம் போயிடுச்சு, ஈஸியாக போயிடும். இதுதான் பிரச்சனை. ஏன் அப்படி எப்போ எல்லா வேலையிலுமே அப்படிதான். அப்படியா? அப்பா உண்மையாக செம்மையாக இருக்குமா? அப்படியே இப்படி விளம்பரம் மாதிரி. சரி சரி சரி, ஓகே சரி, அவ்வளோதான். எப்போ போல் அந்த ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல் சொல்லிவிடுங்க. ஹெல்ப் த பெஸ்ட், ஹெல்ப் அதர்ஸ் சில தெரியாது சொல்லுமா. நன்றி அப்படி சொல்லு. நன்றி, ஓகே ரைட். ஸோ நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் லைஃபுக்கு எந்த மாதிரி விஷயமும் நம்ம பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய முதல் மோட்டோவே. ஸோ அது வந்து நிறைவேறக்கு நினைக்கிறேன். நல்லா இருக்குமா? ஓகே, தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைலர்.